السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، أنبانا الله لي نلدي أرهل إسلامية سهودر سهودري هلي رمضانك منال قرآن பற்றி அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே எங்களுடைய மூன்றாவது அமர்வு. இன்று குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்பதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதம், அருளப்பட்ட ஒரு வேதம். இந்த இறக்கி வைத்தல் என்பது அல்லது அந்த அருளப்படுதல் என்பது எப்படி இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த குர்ஆன் இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி வைக்கப்பட்டது அல்லது இறக்கி வைக்கப்பட்டது என்ற அந்த செய்தி. உண்மையிலேயே குர்ஆனுடைய இந்த இறக்கி வைப்பு என்பது அல்லாஹ்வின் மூலமாக குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது என்பது இரண்டு முறைகளை, இரண்டு விதங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. முதலாவது செய்தி, நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற செய்தி தான் இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்திலே இடம்பெற்றது. நான் சொல்லுகின்ற இந்த இரண்டு செய்திகளுமே அல்லது இந்த இரண்டு முறைகளுமே ரமலானுடைய மாதத்தில் நடந்த முறைகள் தான். முதலாவது குர்ஆன் அருளப்பட்டது லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நாங்க அந்த குர்ஆன ஒரு பரக்கத்தான இரவுல, பரக்கத் செய்யப்பட்ட இரவுல இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். அதே மாதிரி இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்க இந்த குர்ஆன லைலத்துல் கத்ர் என்ற அந்த கண்ணியமான இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லுவது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு நாளில் அருளப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இறக்கி வைப்பு என்பது எங்கிருந்து எங்கே நடந்தது என்றால், இந்த குர்ஆன் வந்து கைரு மஹ்லூக், அது படைக்கப்பட்ட ஒன்றல்ல. இது கைரு மஹ்லூக், அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாம் அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து முதலாவது வானத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டதைத்தான் இந்த லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைக்கப்பட்டது என்பது குறிக்கிறது. வானத்துக்கு, முதலாவது வானத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட அந்த பலகையில் இருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய காபாவுக்கு நேராக முதல் வானத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் வலம் வரக்கூடிய ஆலயமான பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கி வைக்கப்பட்டது இந்த குர்ஆன் முழுமையாக. குர்ஆனுடைய முழு அந்த பகுதியும் இந்த நாளிலே, இந்த இரவிலே பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கி வைக்கப்பட்டது. இது முதலாவது இறக்கி வைக்கப்படுதல். அடுத்த இறக்கி வைக்கப்படுதல் என்று சொல்லுகின்ற செய்தியும் இதே ரமலானிலே தான் நடைபெற்றது. ஆனால் இது லைலத்துல் கத்ரிலே நடந்த ஒரு செய்தி அல்ல. ரமலானுடைய 17வது நாள் நடைபெற்ற செய்திதான். நாங்கள் அந்த சம்பவத்தை தான் அறிந்து வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதை அடைகின்ற அந்த தருவாய், அந்த கட்டம் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் அந்த நுபுவத்தை, அல்லாஹ்வுடைய செய்தியை பெறுவதற்கான அடையாளங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனிமையை விரும்புகின்ற மனோநிலைமையிலே இருக்கிறார்கள். தனிமையோடு வாழ வேண்டும், தனிமையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஹிரா குகையை. ஹிரா குகையிலே சென்று பல நாட்களாக, சுமார் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு, அந்த மனோநிலைமைகள், தனிமையை விரும்புகின்ற அந்த நிலைமைகள் இருக்கிறது. ஹிரா குகையோடு பல இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தரிக்கிறார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் முதலாவது குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. முழு குர்ஆனும் அல்ல, குர்ஆனுடைய முதல் அருளப்பட்ட 5 ஆயத்துகள், சூரத்துல் அலக்குடைய முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக்,
என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவினுடைய ஐந்து வசனங்களை அல்லாஹ் தஆலா முதலாவதாக அருளி வைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஓத தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். மறுபடியும் விட்டு விட்டு சொன்னார்கள், ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். இரண்டாவது முறை கட்டி அணைக்கிறார்கள், விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், ஓதுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் எதை ஓத வேண்டும் என்று கேட்கிறார்கள் இரண்டாவது தடவை. மூன்றாவதும் கட்டி அணைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு சொல்கிறார்கள், ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓத வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற இந்த ஐந்து வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து, அந்த சந்தர்ப்பத்திலிருந்து சுமார் 23 வருட காலங்கள் இந்த குர்ஆன் பைத்துல் இஸ்ஸா என்ற கீழ் வானத்தினுடைய அந்த ஆலயத்திலிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவ்வப்போது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல அல்லாஹு தஆலா சுமார் 23 வருட காலங்களிலே தான் இந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி முடித்து வைக்கப்படுகிறது. எனவே இதுதான் குர்ஆனுடைய இரண்டு நுசூல்கள் அல்லது இரண்டு இறக்கி வைப்புகள் என்று சொல்றது. இதுதான் முதலாவது இறக்கி வைப்பு. குர்ஆன் மொத்தமாக அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையிலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்ற இந்த ஆலயத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டது. இரண்டாவது இறக்கி வைப்பு அதுவும் ரமலானிலே தான். அது லைலத்துல் கத்ரில் நடந்த இறக்கி வைப்பு அல்ல. ரமலானுடைய 17வது நாள் இடம்பெற்ற இறக்கி வைப்பு அது. ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் முதல் சந்திப்பு ஏற்பட்ட அந்த நிலைமையில் அந்த இடத்தில் இடம்பெற்ற இறக்கி வைப்பு தான் இரண்டாவது இறக்கி வைப்பாக இருக்கிறது. எனவே இந்த வித்தியாசத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் அருளப்பட்டது என்றால் இப்படியான இரண்டு சந்தர்ப்பங்களிலே தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சந்தர்ப்பம் அது சுமார் 23 வருட காலங்கள் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை பகுதி பகுதியாக சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல வழங்கியிருக்கின்றான். எனவே அந்த குர்ஆனுடைய தகவலோடு நாங்கள் இன்றைய அமர்வை நிவர்த்தி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நாளை மறுதினம் இது போன்ற ஒரு அமர்வோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை பேசினோமோ அந்த விடயங்களை விளங்கி வாழ்க்கையிலே குர்ஆனோடு தொடர்பாகிய மக்களாக வாழ்ந்து அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.